ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம், சரியா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நண்பா, ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபார் மந்த்துக்கு $500 $1000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக முடியும், சரிங்களா? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், நமக்கு அதுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூ கிடைக்கின்றதா இந்த வீடியோவில் நமக்கு சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன், சரிங்களா? தென் டைம் பாருங்கள், 10:01, அதாவது இன்றைக்கி வந்து எடுக்கக்கூடிய வீடியோ வந்து காலையில் தான் எடுத்துகிட்ருக்குறேன், சரிங்களா? ஏன்னா வந்து இது ஸ்பெசிஃபிக்காக ஃபுல் ரிப்போர்ட்டு கிடையாது, ஓகேங்களா? ஓகே, எந்த கண்டென்ட் ஆர்டர் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் போட்டால் ரெவன்யூ கிடைக்கும், அதுதான் இந்த வீடியோடைய ஃபுல் ஃபோக்கஸ், சரியா? பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் இந்தமாரி ஆவரேஜ் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் எதனா ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கூட போதியமானது. உங்களுக்கு ஆட்சன்ஸ்னா என்ன, எதுக்காக அமௌண்ட் வருது, எப்படி கொடுத்துட்ருக்குறாங்க, ஏ டு செட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போடணும், தென் எந்தெந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் நான் வந்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஆக்சுவலி இந்த கண்ட்ரிஸில் இந்த எல்லாம் பேஜஸ்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? மேலேயும் பாருங்கள், கீழே பாருங்கள். ஆக்சுவலி இந்த கண்ட்ரி பர்டிகுலராக ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா காசு கொடுக்குறாங்க? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவர் வேணும்னே கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, ஆடு கிளிக்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு தான் நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வருது, ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து மல்டிபிள் டைம் கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு யூசர் ரெகுலராக கிளிக் பண்ணாலும் சரி, அன்னைக்கு வந்து என்ன ஆகுனா அமௌண்ட்ன்றது உங்களுக்கு உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். ஆனால் மந்த் எண்டில் வந்து என்ன ஆகும் தெரியுமா, அது அப்படியே இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு ட்ராப் அடிச்சிடும், ஓகேங்களா? அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பர்டிகுலர் இப்போ நான் வந்து கண்ட்ரி காமிச்சிட்டேன், எந்தெந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. என்னன்னா இப்போ கனடா, அதே போல் ஆஸ்திரேலியா, யுனைடெட்ஸ், அதாவது யூஎஸ், யூகே, யுனைடெட் கிங்டம், இந்தியா, ஓகேங்களா? எப்பவுமே டாப் 5 பார்த்தாச்சுன்னா இதுதான், அதாவது இதுன்னு நான் சொல்ல வரேன், என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இது வருது. ஆவரேஜாக ஒரு 95% உங்க வெப்சைட்டுக்கு இது காமனாக பொருந்தும், ஓகேவா? சரி, அதில் கனடாவிலேருந்து பாருங்கள், 65 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பேஜ் யூஸ் இருக்குல்ல சென்டரில் பாருங்கள், 65 பேர் வந்திருக்காங்க, சரிங்களா? 65 பேருக்கு 84 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்குறாங்க, ஓகேங்களா? 84 பேர் ஆடு கிளிக் பண்ணதில் $192.53 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 28 யூசர் வந்திருக்கிறாங்க, 48 ஆடு கிளிக்குன்னு நடந்திருக்கு, சரியா? 48 ஆடு கிளிக்கு நடக்கவே $79.53 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் அதே போல் யூஎஸ், அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து 109 யூசர், ஓகேங்களா, 14 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 14 பேர் ஆடு கிளிக் பண்ணவே $60.58 வந்து கிடச்சிருக்கு. யூகே, யுனைடெட் கிங்டம்லேருந்து 12 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 41 யூசர், அதாவது 41 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, 41 பேரில் 12 பேர் வந்து வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, $33.07 வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் வேற லெவல் ஹைலைட், இந்தியா, 12,100 பேர் வந்திருக்கிறாங்க சைட்டுக்கு, சரிங்களா? 12,100 பேரில் 186 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $2.16 வந்து கிடச்சிருக்கு, ரெக்கார்டு இல்லை வேற லெவல். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இது தாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நண்பா, தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன், இதில் வந்து எந்த ஒரு எடிட்டிங் இருக்காது. நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்க்கும் போதே தெரியும், எடிட்டிங்கா இல்லை வெறும் சிங்கிள் ஸ்க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? தென் இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதுவே கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரி பாருங்கள் ரெவன்யூ எப்படி இருக்குது, ஒரு $192, ஒரு $79, $60, $33, அதாவது திஸ் போன மந்தோடைய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதாவது இந்த மாதம், சாரி மாதம் சொல்லிட்டு, இந்த மாதத்துக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, ஓகேவா? அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட 12,000 பேர், அதாவது இந்தியாவில்தான் ஃபார் டேக்கு ஒரு $5 நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 15,000 யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 200 ஆடுகளுக்கு நடந்தால் தான் அந்த $10 உங்களுக்கு ரீச் ஆகும், புரியுதுங்களா? இதுதான் இந்தியா, இந்தியாவுடைய நிலைமை. இது இன்க்ளூடு வந்து நீங்கள் இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தாலும் சரி, சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாலுமே சரி, ஓகேவா? உங்கள் வெப்சைட் இது உங்களுக்கு இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போது
நான் இந்தியாவில் இருக்கேன்னா என் வெப்சைட் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வெப்சைட் அப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேவா? அதுவே இந்தியா விட்டு அதர் கண்ட்ரிலேருந்து யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னும் போது நல்ல சிபிசி பிட் ரேட் கிடைக்கும். தென் பேஜ் சாரி பேஜ் ஆர்பிஎம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். சரிங்களா? எப்பவுமே ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட் கூட ஆடு கிளிக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் ஃபீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இது இந்த மாதத்துக்கான அமௌண்ட், லாஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து நான் வச்சு காட்டுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல தெரியுங்களா, லாஸ்ட் மந்த்துக்கு வச்சு காட்டுறேன். லாஸ்ட் மந்த் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போ லாஸ்ட் மந்தில் வந்து பாருங்க, அதே சேம் தான் கெனடா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், தென் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா. ஓகேங்களா? அதில் வந்து பாருங்க, அதே சேம் இந்தியா தான். அதாவது இந்தியா விடுங்க, ஃபர்ஸ்ட் கெனடா பாருங்க, கிட்டத்தட்ட 225 யூசர் வந்திருக்கிறாங்க வெப்சைட்டுக்கு, 108 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? 108 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $81.08 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், $281.08 வெறும் பாருங்க 225 பேஜ் தான், ஆனால் 108 ஆடுகளுக்கு $281 நண்பா. இது வந்து ரொம்பவே கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என் வெப்சைட்டுக்கு 100 ஆடுகளுக்கு நடக்கிறான் வச்சுக்கோங்களேன், $1,500 மேலே போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம மல்டிபிள் டொமைனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால் இதில் பர்டிகுலராக ஒரு வெப்சைட் இது. ஓகேவா? அதுவே யுனைடெட் கிங்டம்னு பாருங்க, 176 பேர் வந்துருக்குறாங்களா வெப்சைட்டுக்கு, 107 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்கிறாங்க, $225.04. ஓகேங்களா? அதே போல சிங்கப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 329 யூசர் வந்திருக்கிறாங்க வெப்சைட்டுக்கு, 46 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, கிட்டத்தட்ட $29.32 வந்து கிடைச்சிருக்கு. யூஎஸ் யுனைடெட்ல இருந்து 87 யூசர் வந்திருக்கிறாங்க, 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதுனால $16.34 வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 16,700 பேர். ஓகேங்களா? கேனா 1000 வரும், எல்லனா 100,000 வரும். ஓகேங்களா? எம்னா மில்லியனில் போகும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அப்போது 16,700 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதில் 561 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, கிட்டத்தட்ட $6.56 வந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு $5 $10 நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு 15,000 ஒரு 20,000 யூசர் ஃபார் டேக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா $10 சாலிடாக உங்களால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்கலாம், என்ன ப்ரோ இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பா, இந்தியாவிலேருந்து 10,000 20,000 பேர் ஃபார் டேக்கு வந்தால் தான் $10 சம்பாதிக்க முடியும். சரிங்களா? வேறு எந்த ஒரு விதிவிலக்கே இல்லை. ஓகேங்களா? 500 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, 100 பேர் வராங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஒன்றுமே முடியாது. ஆனால் டயர் ஒன் கண்ட்ரிஸ்னு பார்த்தாச்சுன்னா கனடா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், யுனைடெட் இதுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்திருக்கிற யூசரியே 1000 பேர் கூட கிடையாது எந்த கண்ட்ரிலையுமே. எல்லாமே 250 ஒரு 176 அந்தமாரி கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் பாருங்கள் $281 $225 புரியுதுங்களா? அப்போ மாதத்துக்கு இப்படி இப்போ கணக்கு பண்ணால் கூட உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு $500 மேலே போயிடும், $500-$600 கணக்கு வந்துடுதுல. அப்போது நம்ம அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போடணும். அப்போது இப்போ எந்தெந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்களா? இதுக்குமா நான் சொல்கிறது எல்லாமே பெய்டு சர்வீஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது நான் வந்து வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம் நேச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டெக் ரிலேட்டடாக பண்ணலாம், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பண்ணலாம், அந்தமாரி சொல்ல வரேன். அப்ரூவலுக்குன்னு சொல்லிட்டு சம் நேச்சர்ஸ் இருக்குது. லோ காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது என் வெப்சைட் இப்போ இந்தமாரி ஃபார் மந்த்துக்கு அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து $250 வருது, ஒரு $300 வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போது இது போல் இருக்கக்கூடிய தூளருந்து உங்களுக்கு ரெவன்யூ வரணும், அதேமாதிரி இப்போ என் வெப்சைட்ல வரமாரி உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கண்டென்ட் வந்து வாங்கி உங்கள் வெப்சைட்ல நீங்கள் போடலாம். ஓகேவா? உங்களுக்கு கண்டென்ட்டை ஃபீட் பண்ணால் தெரியுது, எப்படி உங்களுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் வந்து கீவேர்ட்ஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு கீவேர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் கண்டென்ட்டாகவே கொடுத்துருங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கொடுப்போம். சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கூட $350 தான் ஸ்டார்டிங். சரிங்களா? $350 ஆரம்பித்து $500 இருக்கும், அதிகபட்சம் $1,000 கூட இருக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸுக்கு மட்டும். சரிங்களா? இதான் $1,000 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மோஸ்ட்லி நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், ஏன்னா ரொம்ப அது கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரியா? சரி,
அப்படின்னும் போது அது போல கீவேர்ட்ஸ் ஜஸ்ட் 45 days ரொம்ப நாள் இல்லை 45 போஸ்ட் நீங்கள் போட்டாவே போதும் அந்தாண்ட உங்களுக்கு அடுத்து அதாவது நீங்கள் 30 days கிராஸ் ஆகும்போது உங்கள் வெப்சைட்டில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி புஷ் ஆகிறது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இதுக்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா தென் நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ இதுக்கு முன்னாடி கண்டென்ட்லாம் ப்ரிவேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நண்பா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண சொல்லி இப்போது இது வந்து பார்த்தீங்களா தெரியுதுங்களா இது வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்பக்கூடிய கட்டன்ஸுங்க சரிங்களா தென் இது இது ஆக்சுவலி இப்போதைக்கு நான் எந்த கிளைண்ட்டுன்னு காட்ட முடியாது ஏன்னா வந்து ப்ரைவேசி முக்கியம் இல்லை எல்லாருக்கும் அதனால சேவ் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இது வந்து இப்போ டெக்னிலிட்டராக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் கேட்டகரி சரிங்களா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக வேணும்னா டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணுவேன் இல்லை டிஎக்ஸ்டி ஃபைலு ரேர் ஃபைலு தென் பிஎஸ்டியாக வேணும் அதாவது பிஎன்ஜியாக வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் அதனால் வந்து ஃபைல்ஸ் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா ஒவ்வொரு யூசருக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் அவங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி டாக்குமெண்ட்டை வேணால் டாக்குமெண்ட்டை கொடுப்போம் இல்லை பிஎஸ்டியாக வேணும் எனக்கு பிஎஸ்டியாக வேணும் சொல்லி பிஎஸ்டியாக கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் மேலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஃபைலு கீழே இருக்கிறது வந்து பிஎஸ்டி ஃபைல் ஏன்னா ஒவ்வொரு யூசரும் வந்து ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க நம்ம இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 30 வரைக்கும் என்னால் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் ஆக்சுவலி நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணால் அதிகபட்சம் 3 hours ஆகும் நண்பா நாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் பண்ணிட்டுருக்கேன் நான் ஓகேங்களா ஆட்சன்ஸு தென் ஃப்ரீலான்சிங் இருந்தது கண்டென்ட் எடிட் சர்வீஸு வெப்சைட் டிசைன் பண்ணுறது அதனால் ஃபுல் டைம் பிஸ்னஸ் இது பண்ணுறதால ஆல்ரெடி கண்டென்ட் வந்து எங்கிட்ட ரெடியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஆன்லைவே எடுத்து கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா அதுக்கான டைம்ஸ் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு 2 days டைம் தராமல் இருக்கும் அந்த 2 days நான் வந்து மொத்த கண்டென்ட் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு அது பார்த்த ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ கண்டென்ட்டு அதாவது பிஎஸ்டி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆக்சுவலி நீங்கள் அதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் எந்த கீவேர்ட்ஸில் கேட்டாலுமே என்னால் வந்து கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் எந்த கீவேர்ட்ஸில் கேட்டாலுமே என்னால் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் தென் அது வந்து 100% ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து இது ஏ யூஸ் பண்ணதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் தேவையில்ல அது இல்லாமல் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு பிளாகரிசம் சக்கரில் போட்டு ப்ரோ இது 90% அதாவது எப்படி சொல்கிறது இது பிளாகரிசம் இருக்குது ப்ரோ அவரேஜா நிறைய இது வந்து ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட் இருக்குது இது வந்து ஏ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குல்ல இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொன்ன புரியும் ஆ ஓகே ஹவு டு கார் இன்சூரன்ஸ் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் கார் இன்சூரன்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டு ஓகேங்களா அந்த கார் இன்சூரன்ஸ் வச்சு தான் நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த கார் இன்சூரன்ஸு இப்போ எல்லாருமே அந்த பர்டிகுலராக வந்து ஆக்சுவலி அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு நம்ம 2% பிளாகரிசம் அடிச்சிடும் புரியுதுங்களா அப்போ அந்த கார் இன்சூரன்ஸில் முக்கியமாக புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபைன்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்டேட்லேயே கூட நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம் H1 இல்லை அல்ல H2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற டைட்டிலே வந்து வேறு யாராவது வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து வேர்ல்டில் நாம மட்டுமா இருக்கும் அதுமாரி எவ்வளோ மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அந்த சப்டேட்டில் சேமாக மேட்சே ஆகவே ஆகாதா அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க கிட்டத்தட்ட 10-20% பிளாகரிசம் இருக்குதா இருக்கும் ஓகேங்களா அதாவது ஏஐ கண்டென்ட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஏ கண்டென்ட்டுன்னு ஒரு ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் அதை நம்பவே கூடாது ஒரு ஹியூமனாக ரீடபிலிட்டி நீங்கள் படித்து பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது நண்பா ஆக்சுவலி ஏன்னா வந்து ஒரு மேனுவல் ஒரு ஹியூமனாக எழுதுறதுக்கும் ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதை ரீடபிலிட்டியில் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து செட் ஆகாது அப்படின்றலாம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னு பிளாகரிசம் இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஃபீட் பண்ணவே முடியாது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லை ப்ரோ கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அந்த கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் பிளாகரிசம் இல்லாமல் அதாவது 0% பிளாகரிசம் எல்லாமே கண்டென்ட் கொடுக்க முடியும் சரிங்களா ஆனால் அந்த கண்டென்ட்டு என்றைக்குமே ரேங்க்ன்றது ஒன்றும் ஆகவே ஆகாது புரியுதுங்களா மினிமம் ஒரு ஆர்டிக்கலில் அதிகபட்சம் 1000 words மேலே நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி நான் தரேன் அப்படின்னா அதில் வந்து மினிமம் 25 வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட் நான் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா ஏன்னா சைடு அந்த போடக்கூடிய கண்டென்ட் வந்து ரேங்க் ஆகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டுன்ற ஒன்று இருக்கும் அந்த ஃபோக்கஸ் கீவேர்டே இல்லாமல் நான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணோன்னா 0 bloggers இதில் பண்ணித்தர முடியும் புரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்களாக ஓனாக ரெடி பண்ணால் கூட எனக்கு பிளாகரிசம் இருக்குது ஐயோ 10% இந்த கண்டென்ட்டை போடலாமா சைடு ரேங்க் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம் சரியா தாராளமாக போடலாம் ஓகேங்களா தென் இது வந்து அப்ரூவல் ஆன சைட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ரூவல் ஆகாத சைட்டுக்கு வேண்டாம் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் புரியுதுங்களா தென் உங்கள் வெப்சைட்டுக்கு மறுபடியும் சொல்கிறேன் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா வாங்கி போஸ்ட் பண்ணிக்கோங்க தென் கண்டென்ட் ரேட்டில் மோஸ்ட்லி நீங்கள் பல்காக ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் புரியுதுங்களா
அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பா. நீங்கள் வந்து பேக்லிங்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா, நம்ம அதுக்காண்டி க்ரோம் பேஜுக்கு போயிட்டு ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வச்சுக்கலாம். ஏன்னா டெலிகிராமில் அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஓகேவா, ஆக்சுவலி என் ஃபோன் ரொம்ப ஹேக் ஆகுது என்னன்னு தெரியல. ஏன்னா பேக்ரவுண்டில் மல்டிபிள் பேஜஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அதனால தான். சரி, இப்போ வந்து நம்ம பேக்லிங்க் பற்றி டாபிக் எடுத்துக்குவோம். இது லோட் ஆகிட்டுருக்குது, வெயிட் பண்ணுங்கள், இது ஆட்சன்ஸ் பேஜுக்குள்ளே போயிடுறேன். ஏன் இந்த பேஜுக்கு நம்ம வந்ததுக்கான ரீசன் என்னன்னு வந்து கேட்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வச்சுட்டு ஒரு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப போயிடல, அதனால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, வெயிட் பண்ணுங்கள், ஆக்சுவலி அந்த பேஜஸ்லேயே இருந்திருக்கலாம் போலயே. ரொம்ப ஆக்சுவலி ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது நண்பா. ஓகே, இப்போது ஆட்சன்ஸ் பேஜில் வந்துருச்சு, பேஜஸ் லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். சரி, இப்போ பேக்லிங்க்லாம் என்னென்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேக்லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப லோட் ஆகுது, இருங்க நான் பாஸ் பண்ணிவிட்டு லோட் ஆன உடனே வந்துடுறேன். வெயிட், வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ முன்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்தையே வந்து நின்றுட்டேன். சரி, கண்டினியூவாக டாபிக் பார்ப்போம். இப்போ பேக்லிங்க்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்கோட யூசேஜ் சொல்லிடுறேன். நம்ம வெப்சைட்டுக்கு யூசரே வரமாட்டேங்கிறாங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் தான் வராங்க. அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேக்லிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 2000 பேக்லிங்க் போடும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக 100% ஒரு 100 பேர் ஆர்கானிக் வருவாங்க. 2000 பேக்லிங்க்கு 100 பேர் தான் வருவாங்களான்னா அது கூட வராது நண்பா. ஒரு 20 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரோலிங் தான், நம்ம வெப்சைட்டில் ரேங்க் ஆகாத ஆர்டிக்கல் கூட அது மூலிமா ரேங்க் ஆகிடும். புரியுதுங்களா? தென் அது இல்லாமல் பேக்லிங்கோட யூசேஜ் மூலிமா டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, அது இல்லாமல் காஸ்ட் ஃபர் கிளிக்கு பேஜ் ஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம பேக்லிங்க் எடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா, தென் நல்ல ரெவன்யூ வேணும்னா பேக்லிங்க் எடுங்க. ரெவன்யூ வேணாம், நான் லேட்டாக எடுத்தாலும் பரவாயில்லாம், ஃப்ரீயாக விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அட்லீஸ்ட் கண்டென்ட் ஆச்சு வாங்கி போடுங்க. அப்படி கண்டென்ட்டும் வாங்கி போட முடிய பட்சத்தில் கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸாச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இல்லையா? ஓகேவா, தென் நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்குறோம். வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. சரிங்களா, தென் ஒரு வெப்சைடு எப்படி பில்ட் பண்ணுறது, வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன, அக்கு வர ஆணி வர ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரீ கிடையாது, எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். சரிங்களா, வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணணும், ஓகேவா, பில் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வெப்சைட் பில் பண்ணி ஒரு தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தீம்ஸ் A to Z வந்து ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி சைட் மேப் சப்மிட் பண்ணதில் கூகுள் பப்ளிஷரில் அப்ரூவல் வாங்குறது வரைக்கும் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கான மொத்த ட்ரிக்குமே நம்ம சொல்லி இந்த ஒரு கிளாஸாகவே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் தாராளமாக. தென் 4 to 5 hours கிளாஸாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் ப்ரைஸுமே கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்தாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது போக ஒரு நல்ல ரிவன்யூ கிடைக்கலனா வெப்சைட்டுக்கு வந்து ஆடு பிளேஸ்மெண்ட்டை நீட்டாக பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடு பிளேஸ்மெண்ட்டு மட்டும் நீட்டாக இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஆடு கிளிக் நடக்காது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா காசு கொடுக்குறாங்க, ஆடு கிளிக் நடந்தால் தானே காசு. அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்டில் ஆடு பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இல்லைனா எப்படி ஆடு கிளிக் நடக்கும்? அதனால் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆடு, அதாவது ஆடு பிளேஸ்மெண்ட்டுன்றது உங்களுக்கு பண்ண தெரியாத பட்சத்தில் நம்ம அதுவுமே வந்து பெய்டு சர்வீஸாக கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது வெப்சைட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது எல்லாமே அதை பட்டட்டிங்கிறீங்க பார்த்து உங்களுக்கு நீட்டாக ஆட் பிளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் த வே. நம்ம வந்து மேனுவல் ஆடு, மோஸ்ட்லி மேனுவல் ஆடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து இது திஸ் மந்தில், அதாவது லாஸ்ட் மந்தில் வந்து வச்சுருக்கேன், இதை பாருங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து எதனா பிரச்சனை இருக்குது, தீம்ஸ் பிரச்சனை, எனக்கு சரியாக கஸ்டமைஸ் பண்ண தெரியல, எனக்கு அதை மட்டும் பர்டிகுலராக ஒரு எனக்கு இந்த இடத்துல தான் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வந்து வாட்சவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் உங்கள்கிட்ட வெப்சைட் வந்து மானிட்டேஷன் ஆன வெப்சைட் இருக்குது, நீங்கள் வித்து தருவீங்களா நம்ம வித்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து வெப்சைட் மானிட்டேஷன் ஆன வெப்சைட் வேணும், அவைலபிள் உங்ககிட்ட தான் நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேக்கேஜஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. முக்கியமாக கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம லோடிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஏன் இவ்வளோ நேரம் கழித்து இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் சொன்னால் எனக்கு பிரச்சனை, பல பிரச்சனை வந்துடும். அதனால தான் லோடிங் சர்வீஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு 1000 பேர் மேலே வராங்களா எடுத்துகிட்டு வாங்க உங்கள் சைட்டை, உங்களுக்கு பெனிஃபிட்ஸான ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, 1000 பேருக்கு கீழே கம்மியாக இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு சைடு எடுத்துகிட்டு வர வேண்டாம். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும், ஆயர் லிமிட் அடிக்கடிக்கு வந்து அக்கௌண்ட்டே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? தென் ஷேர் கணக்கு நண்பா. ஓகேங்களா, உங்களுக்கு வெப்சைட்டுக்கு அதாவது 1000 யூஸருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வர விதத்தில் உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஆட்சன்ஸ் லோடிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், லோடிங் பண்ணி தான் கொடுப்பேன், உங்களுக்கு வந்து கோட்ஸ் எடுக்க மாட்டேன், கிளாஸ் எடுக்க மாட்டேன். புரியுதுங்களா?
சரி, தென் நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எதுனா ஒன்று வேணாலும் கூட ஒன்று கான்வெர்ஸில் கான்டாக்ட் நம்பர் கேளுங்க, கண்டிப்பாக தரேன். அப்படி இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்திருக்கேன், குரூப் கொடுத்துருக்கேன் சரிங்களா. குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் பப்ளிக்காக பண்ணிடாதீங்க மெசேஜை. நம்ம குரூப்பில் ஸ்கேமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல, அவங்கள உங்களை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. டெலகிராம் குரூப்லேயே போயிட்டு அட்மின் யாருன்னு பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படிலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் வந்து கால் பண்ணியே கூட நீங்கள் ஏ டு செட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா. தென் வேறு என்ன சொல்கிறது, எது வந்தாலும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்க நண்பா, கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் இந்த வீடியோஸில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை, வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் வெப்சைட் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும், பிளாக் என்ன வேர்ட் பர்சன் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஆட்ஸன்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, என்னை கனெக்ட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக பண்ணித்தரேன். அது இல்லாமல் வீடியோ முடிக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது அதாவது நான் ஒரு ஃப்ரீலான்சராக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்கிட்ட ஒன்றா போய் கோர்ஸ் வந்து வாங்கலாம் போகலாம் வைக்கலாம், ஆனால் நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கோ. நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் அதாவது நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இப்படி நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதாவது நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதமே அதாவது நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கின உடனே காசு நம்ம அது போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1,000 பேருக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நீங்கள் போட்ட காசு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க முடியும், புரியுதுங்களா. ஒரு அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா, நான் ஸ்டார்டிங்கே ரிப்போர்ட் இப்போ நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க, 16,700 பேர் கிட்டத்தட்ட 561 ஆடுகளுக்கு சரிங்களா, $6.56 அப்போது மாதம் மொத்தமே 16,000 பேர் வந்து $6 வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா மாட்டிங்களா. அது கதை தான் சொல்கிறேன், நம்ம நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கு ஒரு வருஷம் அதிகபட்சம் 10 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே லேர்னிங் இஸ் வெரி மஸ்ட் சரிங்களா. நீங்கள் லேர்ன் பண்ணாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டேன், அதேமாரி ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு ஏதோ ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டேன், ஆட்ஸ் அப்போ வாங்கினா வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வரல, நான் காசு கொடுத்து கண்டென்ட் போகிறேன் அப்படின்னா எல்லாமே ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கரெக்டாக பேக்லிங்க் எடுக்கணும், கரெக்டாக எஸ்இஓ பண்ண தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக கீவேர்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா. இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா பிரச்சனை தான். முக்கியமாக இந்த லோடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஒன்று சரிங்களா, நீங்கள் வந்து பண்ணுறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல கிடையாது. அதேமாரி உங்களை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு யூசர் வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஒப்படைக்கிறாங்க, அதான் தராங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுக்கணும், புரியுதுங்களா. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, காசு வந்தால் போதுண்டா பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தீட்டு தீட்டுன்னு தீட்டுறது, மந்த் எண்டு ஆகணவுனே அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி போச்சு அப்படின்னா என்ன வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான கண்டென்ட் இருக்கணும், கண்டென்ட் இல்லாமல் பண்ணீங்க அதுக்கான அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சைடு வந்து எலிஜிபிளாக இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் 5 வருஷம் ஓல்டு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டே வச்சுருந்தாலும் அக்கௌண்ட்டு காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க கூகுள் இருந்து. இது ஒரு வார்னிங் புரியுதுங்களா, இது வந்து சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து கஷ்டப்பட்டு அப்ரூவல் வாங்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ சம் மெத்தட்ஸ் ஏதோ யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ வீடியோஸ் பார்த்து நீங்கள் தப்பு தப்பாக பண்ணி உங்களுடைய ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே சொந்த காசில் சொல்லி வச்சுக்கிறீங்க, புரியுதுங்களா. என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிட்ட, எக்ஸாம்பிள் இப்போ என்ன மாரி ஒரு ஆளுங்கிட்ட பேசணும், பேசி அதை கொஞ்சமாச்சு லேர்ன் பண்ணுறதுக்கான பேசிக் இது இப்படி தானா அப்படின்றத அதுக்காச்சும் ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கணும். எதுவுமே இல்லாமல் வந்து யூடியூப் வீடியோ மட்டுமே பார்த்து உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியுமானா, அதாவது என்ன ஓப்பனாக சொல்கிறேன்னா, யாருமே வந்து 25% மட்டும்தான் உண்மையாக சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று லேர்ன் பண்ணணும். அப்படி இல்லையா, நீங்கள் கண் முன்னாடி பார்க்கணும், பார்த்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணணும். முக்கியமாக அதை லோடிங்காக மட்டும்தான் சொல்லிகிட்ருக்குறேன் இப்போ பேசுறது எல்லாமே. நீங்கள் எப்படி சொல்லுது, லோடிங்கோட பேசிக் கான்செப்ட் என்ன, ஆடுகளுக்கு நடந்தால் ஆடு காசு வரும், இதுதான் கூகுள் ஆட்ஸ்னுடைய ரோல். அது இந்தியாவிலேருந்து நடந்தால் காசு வராது, அதுவே இப்போது கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அந்தமாரி அதர் கண்ட்ரிலேருந்து ஆடுகளுக்கு நடந்தால் காசு வருது. அப்போது இதுதான் அது இதுதான் க்ளூ அங்க ஓகேவா. அப்போ இந்தியாவிலேருந்து ஆடு கிளிக் பண்ணால் வரல, அப்போ அதர் கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக் பண்ணால் ரெவன்யூ வருதுன்னா அதே அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக பண்ணுறோம். இதுதானா தவிர அதை விட்டுட்டு வள வளன்னு நான் சொல்ல விரும்பல. கான்செப்ட்னா இதுதான், உங்கள் வெப்சைட்டுக்கு இப்போ யூஎஸ்லேருந்து ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்டில் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அப்போ யூஎஸ்லேருந்து அந்த வர யூஸருக்கான கண்டென்ட் இருக்குது வெப்சைட்டில் கிடையாது அப்படின்னு இல்லைன்னும் போது கூகுள் பட் என்ன பண்ணும், அக்கௌண்ட் காலி பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா. தென் இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா பர்சனலாக வந்து கேளுங்க, எது வந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு இதுவே எனக்கு வந்து இப்போ சைடில் வீடியோ இருக்குமா இருக்காதுன்றது தெரியல, ஏன்னா நிறைய தேவையில்லாமல் கூகுளுக்கு எதிரானது சொல்லியிருக்கவும்ல, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், புரியுதுங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா, பாய் பாய்.